சமஸ்கிருத அகராதியில் பார்த்தோமே ஆனால் அதாவது இந்து அகராதியில் அல்லாஹ் என்றால் கடவுளின் பெயர் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் அல்லாஹ் என்ற இந்த வார்த்தை ரிக்வேதத்தில் புத்தகம் 3 வேதவரி 30 மந்திரம் 10 மேலும் ரிக்வேதம் புத்தகம் 9 வேதவரி 67 மந்திரம் 30 அல்லாஹ் என்ற வார்த்தை குறிப்பிடப்பட்டுள்ளது. எல்லாருக்கும் நமஸ்காரம். என்னுடைய பேக்ரவுண்டில் வந்து நிறைய நாய்ஸ் இருக்கும், தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. பட் ஆனால் வந்து இந்த ஜாக்கிர் நாயக்கோடைய வீடியோ பார்த்தேன், அதற்கான ஒரு எக்ஸ்பிளனேஷன் பண்ணி ஒரு சின்ன வீடியோ போடணும்னு ஆசை, அதனால தான் இந்த வீடியோ பண்ணுறேன். ஸோ நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருந்தால் தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. ஸோ ஜாக்கிர் நாயக் வந்து சொன்ன பாயிண்டில் வந்து நம்ம இதை பற்றி நான் இங்கிலீஷில் ஆல்ரெடி ரொம்ப தெளிவுபடுத்தி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பட் நீங்கள் இங்கிலீஷ் வீடியோ பார்க்கலன்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முதல் விஷயம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இந்த உலகத்தை படைத்து காத்து அழிக்கும் மீண்டும் படைக்கும் பரமேஸ்வரனே நாம் உபாசிக்க வேண்டும். அந்த இறைவனை பற்றிய டிஸ்கிரிப்ஷன் வந்து முழுக்க முழுக்க வேதங்களில் மட்டுமே இருக்கு. வேற எந்த புத்தகமாக இருந்தாலும் அந்த புத்தகத்தில் ஏதாவது ஒரு விஷயம் உண்மை அப்படின்னா அது வேதத்தோட டேலி ஆக வேண்டும். இப்போ உதாரணத்துக்கு வந்து குரானில் வந்து ஜாக்கிர் நாயக் சொல்லியிருக்கார் நிறைய வீடியோவில், குரானில் வந்து இறைவனுக்கு உருவம் இல்லை, இது வந்து வேதத்தோட டேலி பண்ணி பார்க்கணும். ஆ, வேதத்தில் அப்படி இருக்கா, வேதத்தில் இருக்கு சாபரேகா சுக்ரம் அகாயம், ஸோ இறைவனுக்கு உருவம் இல்லை, ந ஜாத்தக ந ஜினுஷ்யதி ந தஸ்ய பிரதிமா அஸ்தி. ஓகே, ஸோ குரானில் சொல்லப்பட்டிருக்க அந்த அந்த விஷயமும் வேதத்தோட டேலி ஆகுது, ஸோ அதை ஒத்துக்கலாம். அதே மாதிரி வந்து இறைவன் அவதரிப்பதில்லை, இறைவன் அவதாரம் எடுப்பதில்லை, இறைவன் பிறப்பு இறப்பில் வராதவன் அப்படின்னு வேதத்தில் இறைவன் சொல்கிறாரு. அதே மாதிரி குரானில் சொல்லியிருந்தா அது வந்து ரெண்டும் டேலி ஆச்சுன்னா நம்ம அதை ஒத்துக்கலாம், அக்செப்டபுள்னு. ஆனால் வந்து இப்போ உதாரணத்துக்கு இறைவனுடைய பெயர் எடுக்கிறோம் வச்சுக்கலாம், இறைவனுடைய பெயர் வந்து என்ன சொல்கிறாரு ஜாக்கிர் நாயக், அல்லாஹ். நாங்கள் வந்து அல்லாங்கிறது இறைவனுடைய பெயர் சொல்கிறோம் குரானில் வந்து இறைவனுடைய பெயர் அல்லாஹ் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இது வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, ஒருத்தருடைய பெயர் வந்து எந்த மொழியில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணாலும் அவருடைய பெயர் மாறாமல் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு வந்து உங்கள் பேர் வந்து சுவாமிநாதன் வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து பேசும்பொழுது மை நேம் இஸ் சுவாமிநாதன் சொல்கிறீங்கன்னா, சுவாமிநாதன்கிறது வந்து எந்த மொழியிலையும் சுவாமிநாதனாக தான் இருக்கும். நீங்கள் அரபி மொழியில் பேசினாலும் இன்ட்ரடியூஸ் பண்ணும்பொழுது மை நேம் இஸ் சுவாமிநாதன் அரபி மொழியில் சொன்னால் சுவாமிநாதனை வந்து நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ண மாட்டீங்க. அதே மாதிரி இறைவனுடைய பெயர் வந்து வேதங்களில் இறைவன் சொல்லியிருக்காரோ அந்த பெயர் வந்து எந்த மொழியிலும் மாறாது. ஸோ இந்த கான்செப்டை வந்து அவர் எடுத்துகிட்டு வந்து அல்லாங்கிற பெயர் வந்து வேதத்தில் இருக்குது, அதே பெயர் தான் வந்து குரான்லையும் வருது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறார். அது வந்து முழுக்க முழுக்க பைத்தியக்காரத்தனம், முட்டாள்தனம், ஏமாத்து வேலை, பொய் சொல்கிற வேலை. வேதங்களில் அல்லாங்கிற இறைவனுடைய பெயர் கிடையாது. இறைவனுடைய பெயர் வேதங்களில் இருக்கிறது வந்து ஓம். இறைவன் வந்து என்ன சொல்கிறாருன்னா ஓம் கிருதோஸ்மர். பல நாமங்கள் இருக்குது இறைவனுடைய, அன்லிமிட்டட் நேம்ஸ் இன் வேதாஸ். அதில் வந்து மிக முக்கியமான நாமம் வந்து இறைவனுடையது வந்து ஓம். அல்லாங்கிற பேர் வந்து வேதங்களில் கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு வந்து அவர் 3 மந்திரம் சொன்னார், அந்த மந்திரத்தை எடுத்துக்கலாம். அந்த மந்திரத்தில் வந்து முதல் மந்திரம் என்ன சொன்னால், ரிக்வேதம் 2வது மண்டலம் 11வது முதல் சுக்தம் 11வது மந்திரம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அல்லாங்கிற பேர் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு ஜாக்கிர் நாயக். அந்த மந்திரம் உங்களுக்கு படிக்கிறேன், கேளுங்க, நல்லா சவுண்டு கேளுங்க. துவம் அக்னே அதித்திர் தேவதாஷுஷே துவம் ஹோத்ரா பாரதி வர்தசே கிரா ட்வம்மிடா சத ஹிமாசி தக்ஷசே துவம் ருத்ரஹா வசுபதே சரஸ்வதி. இந்த மந்திரத்தில் அல்லாங்கிற பேர் வரல. ஸோ அவர் என்ன சொன்னார் ஜாக்கிர் நாயக், வேதங்களில் அல்லாவோட பேர் இருக்கு. முதல் மந்திரம் என்ன சொன்னார், 2வது மண்டலம் முதல் சுக்தம் 11வது மந்திரம். அந்த மந்திரம் தான் இப்போ உங்களுக்கு நான் படிச்சு காட்டினேன். இது வந்து நீங்கள் இன்டர்நெட்டில் கூகுள் பண்ணி இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இதில் அல்லாங்கிற பேர் கிடையாது. அல்லாங்கிற பேர் வேதங்கள்லேயே கிடையாது. அல்லாங்கிறது வந்து அரபி மொழி. அரபி மொழியில் வந்து அல்லானா என்ன அர்த்தம்னா வந்து காடோடைய, இறைவனுடைய டைட்டில் அது. ஆக்சுவலாக வந்து ஒரு அரபிக் ஸ்காலரோட வீடியோ பார்த்தேன், அவர் என்ன சொன்னார்னா அல்லாங்கிறது அரபி மொழியில் வந்து இறைவனுடைய டைட்டில்.
பொசிஷன். உதாரணத்துக்கு வந்து இறைவன் சொல்ற பாருங்களா, இறைவன்னா இறைவனோட பெயர் கிடையாது, அது இறைவன்கிறது பொசிஷன். இப்போ ஒரு கம்பெனியுடைய சிஇஓ இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், சிஇஓங்கிறது பொசிஷன், அந்த பவரை குறிக்க ஒரு ஒரு கம்பெனியுடைய அவர் தான் ஒரு அந்த கம்பெனியோட சிஇஓன்னு நம்ம சொன்னோம்னா அந்த சிஇஓக்கு ஒரு பவர் இருக்கு, அந்த பவர் நமக்கு தெரியும். அதே மாதிரி தான் இறைவன், நம்ம இறைவன் சொன்னோம்னா இறைவன் எல்லாம் வல்லவன், ஸோ ஆல்மைட்டி காட் அப்படின்னு சொல்கிறோம். ஆல்மைட்டி காட் வந்து இறைவனுடைய பெயர் கிடையாது, ஆல்மைட்டி காடுங்கிறது இறைவனுடைய பொசிஷன். அதே மாதிரி அவர் என்ன சொன்னார்னா, அரபி மொழியில் அல்லானா என்ன அர்த்தம்னா இறைவன்கிற இறைவனை குறிப்பிடும் சொல் அது அல்லாங்கிறது. ஆனால் அல்லாங்கிறது இறைவனுடைய பெயர் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். பட் அவர் எவ்வளோ உண்மை சொன்னார் போய் சொன்னார் அதை பற்றி எனக்கு தெரியாது. பட் அவர் சொல்கிற எக்ஸ்பிளனேஷன் படி பார்க்கும்பொழுது அவர் வேறு வேறு மொழிகள், அந்த அரபி மொழியோட லிங்க்கான பல மொழிகள் கம்பேர் பண்ணி அல்லா இல்லா அந்த மாதிரி சொல்லி, இது அல்லாங்கிறது இறைவனுடைய பெயர் கிடையாது, அல்லாங்கிறது இறைவனுடைய பொசிஷன். ஸோ குரானில் வந்து அல்லான்னு எங்கேயாவது வந்தால் அது இறைவனுடைய பெயர் கிடையாது, அது வந்து இறைவனுடைய பொசிஷன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். ஸோ இப்போ நம்ம இறைவனுடைய பெயர் வேதங்களில் ஓம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஓமை வந்து நீங்கள் அரபி மொழியில் டிரான்ஸ்லேட் பண்ணிங்கன்னா அந்த அரபி மொழியிலையும் அதோடைய பெயர் வந்து ஓமாக தான் இருக்கும். நீங்கள் வந்து பெயரை டிரான்ஸ்லேட் பண்ண முடியாது. உங்களுடைய பெயர் ஜேம்ஸ், இப்போ நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க உங்கள் பேர் ஜேம்ஸ்ன்னு வச்சுங்களேன், உங்கள் பேர் வந்து நீங்கள் இங்கிலீஷில் சொல்லுங்கள் ஜேம்ஸ் தான், தமிழில் சொன்னாலும் ஜேம்ஸ் தான், ஹிந்தியில் சொன்னாலும் ஜேம்ஸ் தான், மேரா நாம் ஜேம்ஸ் அப்படின்னு சொல்லுவீங்க. இல்லை தமிழில் சொன்னீங்கன்னா என்னுடைய பேர் ஜேம்ஸ்னு சொல்லுவீங்க. ஜேம்ஸ் வந்து அரபி மொழியில் சொன்னீங்கன்னா நீங்கள் அதே தான் சொல்லுவீங்க, என்னுடைய பேர் ஜேம்ஸ்னு அரபி மொழியில் சொல்லுவீங்க. பேர் மாறாதது. இறைவனுடைய பெயர் வேதங்கள் என்ன இருக்கோ அது எந்த மொழியிலையும் அந்த அந்த பெயரை மொழிபெயர்க்க முடியாது. பொசிஷனை மொழிபெயர்க்கலாம், இறைவன் அல்லாஹ் கடவுள் காட் இதெல்லாம் பொசிஷனை நம்ம மொழிபெயர்க்கலாம், ஆனால் பெயரை மொழிபெயர்க்க முடியாது கூடாது. இது நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ குரான் வந்து உண்மையான நூலா பொய்யான நூலா அப்படிங்கிற டிஸ்கஷன்ஸ்க்கு நான் போல. பட் வந்து இது வந்து பேசிக் விஷயம், வந்து இறைவனுடைய பெயர் வந்து மாறாதது. இப்போ ரெண்டாவது மந்திரம், அவர் மூணு மந்திரம் சொன்னார். முதல் மந்திரம் வந்து ரெண்டாவது மண்டலம் முதல் சுக்தம் பதினோராவது மந்திரம், அதில் கிளாரிட்டி ஆயிடுச்சு. இப்போ மூன்றாவது மண்டலத்தில் முப்பதாவது சுக்தம், மூன்றாவது மண்டலத்தில் முப்பதாவது சுக்தத்தில் பத்தாவது மந்திரம் நான் இப்போ மந்திரம் உங்களுக்கு கம்ப்யூட்டரில் போடுறேன், அந்த மந்திரத்தை உங்களுக்கு படிக்கிறேன். அதில் அல்லாங்கிற பேர் வருதான்னு பார்க்கலாம். அல்லாங்கிற பேர் வராது பாருங்க. அலா த்ரினோ மந்திரம் படிக்கிறேன் பாருங்க. அலா த்ரினோ பல இந்திர விரஜோகோஹோ புரா ஹந்தோர் பயமானோ வியார சுகானுபதோ அக்ரினோ நீரஜோகாக பிராவன்வாணி புருஹூத்தம் தமன். இதுல இதுல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அலா த்ரினோ, அலா த்ரினோங்கிற வார்த்தை வருது, அல்லா கிடையாது, அல்லாஹா. அரபி மொழியில் என்ன சொல்லுவாங்க, இறைவனுடைய பெயர் அல்லாஹன் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க குரான்ல. பட் இந்த மந்திரத்தில் என்ன வருது, அலா த்ரினோ. அலா த்ரினோனா என்ன அர்த்தம் சமஸ்கிருதத்துலாம், இந்த உலகத்தை அழிப்பவன் அந்த பரமேஸ்வரன். அதனால இறைவனுடைய குணம் வந்து அலா த்ரினஹ. அலா த்ரினஹனா என்ன அர்த்தம்னா, இந்த அகில சம்சாரம், இந்த அகில உலகத்தையும் பிரளயத்தில் எடுத்து செல்வதால் அந்த இறைவனுடைய பெயர் அலா த்ரினஹ. ஆக்சுவலாக இது இறைவனுடைய பேர் இல்லை, இறைவனுடைய குணம் இது. அலா த்ரினஹ, அலா த்ரினஹனா இந்த உலகத்தை அழிப்பவன், அல்லாஹ இல்லை. இந்த மந்திரத்திலையும் அல்லாஹ் வரல பாருங்க. ஸோ ஜாக்கிர் நாயக் மாதிரி ஆளுங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு சவுண்ட் வந்துச்சு அலான்னு வந்திருக்கா, சரி அல்லான்னு சொல்லிடு, மந்திரத்தை எடுத்து பார்த்தாலும் மக்கள் புரிஞ்சுப்பாங்க அல்லா அல்லா அலா இருக்கு அதனால அல்லா தான் புரிஞ்சுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி. ஆக்சுவலாக வந்து சான்ஸ்கிரிட் டிக்ஷனரியில் அவர் என்ன சொன்னார்னா, சான்ஸ்கிரிட் டிக்ஷனரியில் வந்து தேடி பார்த்தா அல்லானா சான்ஸ்கிரிட்ல வந்து இறைவன் அவர் சொன்னார். சான்ஸ்கிரிட் டிக்ஷனரியில் அல்லாங்கிற பேரே கிடையாது, ஏன்னா அல்லாங்கிறது அரபி மொழி, சமஸ்கிருத மொழி கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மந்திரத்தில் வந்து இறைவன் சொல்றாரு அலா த்ரினா, இறைவனுடைய குணம் இந்த மந்திரத்தில் இருக்கு, இந்த அகில உலகத்தையும் அழிப்பவன் அந்த பரமேஸ்வரன், அதனால் அந்த பரமேஸ்வரனுடைய பெயர் அலா த்ரினஹ. இது வந்து ரிக்வேதம் மூன்றாவது மண்டலம் முப்பதாவது சூக்தம் பத்தாவது மந்திரம். இப்போ அடுத்த மந்திரம் பார்க்கலாம், இந்த மந்திரம் படிக்கிறேன் பாருங்க. ரிக்வேதம் ஒன்பதாவது மண்டலம் அறுபத்தி ஏழாவது சூக்தம் முப்பதாவது மந்திரம். அலா எஸ்ஸய பரஷுர் நநாஷதமா பவஸ்வ தேவ சோம ஆகும் சிதேவ தேவ சோம. அலா எஸ்ஸய, இது அல்லாஹ கிடையாதுங்க, அலா எஸ்ஸய. அலா எஸ்ஸயன்னா என்ன அர்த்தம்னா, எங்கும் நிறைந்திருக்கும் துரோகி, எங்கும் நிறைந்திருக்கும் எதிரின்னு அர்த்தம் அலா எஸ்ஸயனா. ஸோ இந்த மந்திரத்தில் இறைவன் என்ன சொல்றாருன்னா,
இந்த பிரகிருதி பிரகிருத்தியாலான ரஜகுணம் தமகுணம் சத்தகுணம் காமம் குரோதம் மதம் லோபம் அகங்காரம் எல்லா இடத்துலையும் நிறைந்து இருக்கு. நம்ம எங்க போனாலும் அதுல மாட்டின்றோம். சோ இறைவனை வழிபடுவதன் மூலமாக அந்த எதிரியை நாம் வெல்ல முடியும். அலாயசேனா எங்கும் நிறைந்திருக்கும் எதிரி. நம்மளுடைய எதிரி யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய எதிரி நமக்குள்ளேயே இருக்கு. நம்மளுடைய மனம் தான் நம்மளுடைய எதிரி. நம்ம எங்க போனாலும் காமம் குரோதத்துல மாட்டின்றோம், சென்சுவல் பிளஷர்ஸ்ல மாட்டின்றோம். சோ இறைவன் என்ன சொல்றாருன்னா, இந்த நீ வந்து உன்னுடைய இந்திரியங்களுக்கு அடிமையானா உன்னை நான் நாசம் செய்து விடுவேன். அதனால மந்திரத்துல பிரேயர் என்ன, எங்கும் நிறைந்திருக்கும் அந்த எதிரியிலேருந்து என்ன நீ காப்பாத்து ஹே பரமேஸ்வரா அப்படிங்கிற மாதிரி பிரார்த்தனை. சோ அலாயசயங்கிறது மந்திரம், அல்லாங்கிற பேர் இந்த மந்திரத்திலயும் இல்ல. சோ ஜாக்கிர் நாயக் மாதிரி ஆளுங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரே ஒரு வேர்டு வந்துருச்சுன்னா அந்த வேர்டு சரி இது அல்லா மாதிரியே இருக்கு, இதை வந்து நம்ம போட்டு விடு. சோ இதை போட்டு விட்டா என்ன ஆகும், மக்களுக்கு வேதம் தெரியாது. அவன் படிச்சா கூட அலா எஸ்ஐன்னு படிச்சா ஆமாமா அல்லாவோட பேர் வருது அப்படிங்கிற மாதிரி அவன் நம்பிடுவான். பட் ஆனா உண்மையா வேதத்துல வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, வேதத்துடைய முக்கிய குறிக்கோள் வந்து இறை உபாசனை. வேதத்துடைய முக்கிய குறிக்கோள் வந்து நம்ம காமம் குரோதத்தை வந்து எப்படி வென்று இறையை இறை மார்க்கத்தில் செல்ல முடியும் அப்படிங்கிறது தான் வேதத்துடைய முக்கிய குறிக்கோள். ஸோ அதனால வந்து இப்போ பட் இஸ்லாமுடைய முக்கிய குறிக்கோள் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா எனக்கு தெரியாது. நான் நிறையா வீடியோஸ் பார்த்துருக்கேன். ஒரு ஆண் மகனுடைய குறிக்கோள் இஸ்லாத்துடைய ஃபைனல் இது வந்து அட்டைன்மெண்ட் ஆஃப் ஹெவன். அந்த ஹெவன்னா ஸ்வர்க்கம்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஸ்வர்க்கத்தில் போனால் ஒரு ஆம்பளைக்கு வந்து 72 பெண்கள் கிடைக்கப்படும். இது வந்து அவங்களுடைய குறிக்கோள். நீ வந்து தினசரி அவங்க முறைப்படி இறை உபாசனை செஞ்சுட்டு வந்தா அல்லாஹ் என்ன சொல்கிறாரோ அதெல்லாம் நம்ம கடைப்பிடிச்சா என்ன ஆகும்னா ஸ்வர்க்கத்துக்கு போவோம். யாரு ஆண்மகன் ஸ்வர்க்கத்துக்கு போகும்பொழுது அந்த இடத்துல 72 பெண்மணிகள் அந்த ஆண்மகனுக்கு கிடைக்கும். ஸோ இது அவங்களுடைய ஃபைனல் குறிக்கோள். பட் ஆனால் வேதத்துடைய அந்த மாதிரி குறிக்கோள் கிடையாது. வேதத்தில் வந்து இறை மார்க்கத்தில் இறைவன் சொல்கிறாரு, உன்னுடைய குறிக்கோள் வந்து பிறப்பு இறப்பு அந்த சக்கரத்துலேருந்து நீ வெளியில் வரணும். உன்னுடைய நீ பிறந்து மனுஷனா பிறந்துட்டாலே உனக்கு துக்கம் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ இந்த துக்கத்துலேருந்து நீ வெளியில் வரணும். ஸோ அதற்காக வந்து நீ வந்து வேத வழியில் நடக்கணும் அப்படிங்கிறது இறைவனுடைய அட்வைஸ் இந்த வேதங்களில். நீங்கள் குரானை நம்புறதா இருந்தால் குரானில் என்ன இருக்கோ அதை மட்டும் பேசுங்க. நீங்கள் குரானில் இருக்கிறத விட்டுட்டு வேதத்தில் எப்படி இருக்குது, வேதத்தில் அல்லாவோட பேர் இருக்குது, வேதத்தில் முகமதோட பேர் இருக்குது, வேதத்தில் இறைவன் என்ன சொல்கிறாரோ அதை நீங்கள் கடைப்பிடிங்க. வேதத்தில் இறைவன் வந்து முகமதை ஃபாலோ பண்ண சொல்கிறாரு. எங்கே சொல்லியிருக்காரு வேதத்தில் இறைவன் முகமதை பற்றி? நராசன்சகன் ஒரு வார்த்தையை வந்து முகமதுன்னு டிரான்ஸ்லேட் பண்ணிட்டாங்க. நராசன்சகனா முகமது கிடையாது. யாராவது ஒரு பேர் வந்ததுன்னா அந்த பேரை டிரான்ஸ்லேஷன் பண்ண முடியாது, பண்ணக்கூடாது. ஸோ அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது வந்து ஸ்கிரிப்சர்ஸோட பேசிக்ஸ். ஸோ நம்ம எப்பொழுதுமே வந்து பேசிக் தெரிஞ்சுக்கணும். அப்படி பேசிக் உங்களுக்கு தெரியலனா இந்த மாதிரி ஆளுங்களுடைய பேச்சில் நீங்கள் மாட்டாமல் இருக்கணும்னா இப்போ நான் பேசுகிற வீடியோஸில் நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணிங்கன்னா சில பேர் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஒரு ஹிந்திக்காரர் மெசேஜ் பண்ணார் எனக்கு ஒரு மாதம் முன்னாடி. சார் நான் சத்தியமாக சொல்கிறேன், நான் இஸ்லாமை வந்து இஸ்லாமியராக கன்வெர்ட் ஆகிறதுக்கு போயிட்டேன். நான் வந்து மகரிஷி தயானந்தரோட சத்யார்த்த பிரகாஷ் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்து இது அந்த கன்வர்ஷன் இதை விட்டுட்டேன். இப்போ நான் தினசரி அக்னிஹோத்திரம் பண்ணுறேன், தினசரி நாமஜபம் பண்ணுறேன், எனக்கு வந்து வேதம் தான் உண்மைன்னு தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். உங்களுடைய வீடியோஸ் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சு சார் அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் பண்ணியிருந்தார். ஸோ என்னுடைய வீடியோஸ் ஃபார்வர்ட் பண்ணுங்கள், சில பேருக்கு யூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஜாக்கிர் நாயக் மாதிரி ஆளுங்களை நம்பாதீங்க. அவன் சொல்கிறது எல்லாமே பொய். ஒரு வீடியோவில் கூட அந்த ஆள் உண்மை பேசினதே கிடையாது. நான் வந்து நிறையா வீடியோஸ் போட்டிருக்கேன் என்னுடைய பிளேலிஸ்ட்டில். ஜாக்கிர் நாயக்குங்கிற பிளேலிஸ்ட் பாருங்கள், எக்கச்சக்க வீடியோஸ் போட்டிருக்கேன். எல்லா வீடியோஸ்லையும் அந்த ஆள் பொய் சொல்கிற ஆளுங்கிறது நிரூபணம் பண்ணியிருக்கேன். ரொம்ப நன்றி, நமஸ்காரம், ஓம்.